வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்வா சமையல் இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இப்போ கோல்டு சீசன்றதுனால எல்லாருக்குமே வந்து ஃபீவர் கோல்டு காஃப் இதெல்லாம் வந்து சகஜமாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புலேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளி இருமல்லேருந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ரிலீஃப் ஆகும் ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு அஞ்சாறு கற்பூரவலை ஏலைகள் ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அஞ்சு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகாது சரியாக சளி ஜோரம் இருக்கப்போ அவங்களுக்கு வாமிட்டும் வரும் ஸோ இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷனும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்தது மஞ்சள் தூள் இவ்வளோ தான் நம்ம ட்ரிங்க்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து லைட்டாக இடித்து தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து இடித்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பட்டை கிராம்பு மிளகு எல்லாத்தையும் வந்து இடித்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வச்சுட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் தண்ணி சூடாகட்டும் சூடானவனும் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் அந்த ஸ்பைசஸ் கற்பூர வலி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கற்பூர வலி இல்லை இல்லைனாலும் நீங்கள் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுக்கு போட்ரு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் சுக்கு வந்து நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் சளியும் போக்கும் அதே டைமில் மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தொண்டைக்கு ரொம்ப நல்லது ஸோ தண்ணி வந்து லிட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்காக பணக்கற்கண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் கொதிக்கும் போதே ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் க பணக்கற்கண்டு கரையும் நீங்கள் ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம் தேன் ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வார்ம் வாம்மாக இருக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் போது தனியாக ஆட் பண்ணாதீங்க இப்போ நம்ம பனக்க பணக்கற்கண்டு போட்டு லைட்டாக கொதித்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் பணக்கற்கண்டு நல்லா கரைஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஹெர்பல் டீ இல்லைன்னா கஷாயம் எப்படினா சொல்லிக்கலாம் ரெடி இது வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் பணக்கிற்கான ஹனி எது ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்வீட்னஸ் இல்லாமல் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே இது தான் இருக்கும் நீங்கள் இதை டெய்லி வந்து காஃபி டீக்கு சப்ஸ்டியூட்டாகவும் இதை குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் எஸ்பெஷலாக வந்து நமக்கு கோல்டு காஃப் இருக்காப்போ சோட் த்ரோட் இருக்காப்ப இந்த மாதிரி வார்மாக நம்ம வந்து ஏதாவது குடிச்சிட்டே இருந்தோன்னா நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த தொண்டையில் கட்டியிருக்க சளி எல்லாமே வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் இந்த மாதிரி சிம்பிள் ஹோம் ரெமெடிலாம் நம்ம கோல்டுக்கு காஃபுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்